third reaction pathina reactions involving in cleavage of COOH COOH group la adha acid group full athilume nadakkira reactions paakaporam adhila first one reduction second one vandu decarboxylation third one gold electrolysis fourth one reaction with ammonia indha mari four type of reactions paakaporam ipo vandu first one pathina reduction la rendu type solirukom reduction na ungalukku theriyum seringa addition of hydrogen or removal of oxygen இல்லனா ரெண்டுமே நடந்தாலும் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது ரிடக்ஷன் ரிடக்ஷன்ல ரெண்டு டைப் சொல்லிருக்காங்க ஒன்னு பார்ஷியல் ரிடக்ஷன் இன்னொன்னு கம்ப்ளீட் ரிடக்ஷன் இதுக்கு வந்து கேட்டலிஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடலாம் இல்லனா சோடியம் போரோ ஹைட்ரேட் போடலாம் இதுக்கு கம்ப்ளீட் ரிடக்ஷனுக்கு என்ன போடுறாங்க HI இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் இதுக்கு ஒரு ரியாக்ஷன் எழுதி காட்டுறேன் இப்போ வந்து என்ன சொல்றோம் பார்ஷியல் ரிடக்ஷனுக்கு CH3COOH அசிட்டிக் அசிட் எடுத்துக்கிறேன் இது வந்து கம்ப்ளீட் ரிடக்ஷனுக்கு எழுதுறேன் CH3COOH இதோட நீங்க இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அல்லது சோடியம் போரோ ஹைட்ரைடு போட்டீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சன் இந்த ஆக்சன் ரிமூவ் ஆயிடும் இதுக்கு பேர் என்ன வந்து சேர்ந்துரும் ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் வந்து சேர்ந்துரும் அப்ப என்ன ஆன்சர் வரும் CH3 இந்த ஆக்சன் போயிடுச்சு இந்த OH அப்படியே இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும் அப்ப பார்சியல் ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா என்ன ஆல்கஹால் கிடைக்குது ஆக்சனை ரிமூவ் பண்ணிருக்கேன் ரெண்டு ஹைட்ரஜனை சேர்த்திருக்கேன் ஏன்னா ஆக்சனுக்கு வேலன்சி 2 ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1 அதனால ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்றேன் ரெண்டு ஹைட்ரஜனை சேர்த்திருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிடக்ஷன் அதுக்கு என்ன ரியேஜன்ட் போடணும் ரெட் பாஸ்பரஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் HI போடுறேன் ஸ்ட்ராங் ஆசிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் போகும்போது இந்த ஆக்சிஜனும் வெளியில போயிருது இந்த ஆக்சிஜனும் வெளியில போயிருது இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் வெளியில போச்சு அந்த வெளியில போன ஆக்சிஜன் வாட்டரா வெளியில போயிருக்கு அப்ப டோட்டலா 1 2 3 4 ஹைட்ரஜன் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் இந்த இடத்துல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுக்கும்போது 4 ஹைட்ரஜன் கொடுத்துருக்கோம் இங்க ரெண்டு ஆக்சிஜனும் வெளியில போயிருது சரிங்களா அப்ப ரெண்டு வாட்டர் வெளியில போயிருது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப இதுக்கு பேர் என்ன வந்து சேர்ந்துருப்பா இங்க ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் வந்து சேர்ந்தது அப்ப CH3 இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆல்ரெடி இருக்கு இதுல ரெண்டு ஆக்சிஜன் பேர்ல ரெண்டே ரெண்டு ஹைட்ரஜன் சேர்த்துறோம் அப்ப என்ன வந்துரும் CH3 அப்படின்னு வந்துரும் சரிங்களா இந்த ரெண்டு ஆக்சிஜனுக்கு பதிலா ரெண்டே ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் சேர்த்திருக்கேன் அப்ப ஹைட்ரோ கார்பன் கிடைச்சிருக்கு இதுல ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கு அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க ஈத்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப ரிடக்ஷன் பார்சியல் ரிடக்ஷன் கம்ப்ளீட் ரிடக்ஷன் முடிஞ்சிருச்சு தேர்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் டீகார்பாக்சிலேஷன் வாட் இஸ் மீன் பை டீகார்பாக்சிலேஷன் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு குரூப் சரிங்களா ரிமூவல் ஆஃப் CO2 குரூப் பேர் தான் டீகார்பாக்சிலேஷன் இப்ப CH3 COOH இதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணும் சோடா லைம் அப்படின்னு சொல்லுவாங்க சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் கலந்ததுக்கு பேர் தான் சோடா லைம் ஒன்னால கேட்பாங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க இதோட போட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க இந்த ரொம்ப ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்கிறக்காண்டி இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீங்க சோடியம் அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்ப என்ன வெளியில போயிரும் ஈஸியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் Na2CO3 Na2CO3 அப்ப இந்த ஹைட்ரஜன் போய் இங்க சேர்ந்துக்கிறோம் ஹைட்ரஜன் சேர்ந்தா CH3க்கு பதில என்ன வந்துடும் CH4 அப்படின்னு வந்துடும் சரிங்களா திரும்ப என்ன பண்ணிடலாம் இன்னொரு ரியாக்ஷன் அதுக்கு பேரு எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோல்ஃப் எலக்ட்ரோலைசிஸ் வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோலைசிஸ் கரண்ட் இஸ் பாஸ்டு பிட்வீன் 2 எலக்ட்ரோட்ஸ் ரெண்டு எலக்ட்ரோடு கடையில கரண்ட் பாஸ் பண்றோம் பிளஸ் மைனஸ் வச்சு சரிங்களா அப்ப வந்துட்டு பிளஸ் ஃபுல்லா ஒரு மைனஸ் நோக்கி போகும் மைனஸ் ஃபுல்லா பிளஸ் நோக்கி போகும் அப்ப இந்த CH3 ஏதோ ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம் COONA அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம் இது வந்துட்டு என்ஏ பிளஸ் ஆச்சு இது மைனஸ் ஆச்சு இது ஒரு மாலிக்குள் எடுத்தா டீகார்பாக்சிலேஷன் நடக்கும் ரெண்டு மாலிக்குள் எடுக்கிறேன் CH3 COOONA அப்படின்னு எடுத்துருக்கேன் அப்ப இத நீங்க வந்துட்டு நீங்க கரண்ட் பாஸ் பண்றீங்க சரிங்களா கரண்ட் எலக்ட்ரோலைசிஸ்னா கரண்ட் இஸ் பாஸ்டு பிட்வீன் 2 எலக்ட்ரோட்ஸ் அப்ப இது என்ன வெளியில போயிரும் என்ஏ பிளஸ் வெளியில போயிரும் இதுவும் CO2 வெளியில போயிரும் 2 என்ஏ பிளஸ் வெளியில போயிரும் 2 CO2 வெளியில போயிரும் அப்ப ப்ராடக்ட் என்ன வந்துடும் CH3 அப்படின்னு வந்துடும் இதை மட்டும் இதுதான் ப்ராடக்ட் உங்களுக்கு சரிங்களா வேலன்சி கேண்டி இப்படி வந்துடும் அப்ப எத்தனை கார்பன் டைஆக்சைடு வெளியில போயிருச்சு ரெண்டு கார்பன் டைஆக்சைடு எத்தனை சோடியம் அயன்ஸ் வெளியில போயிருச்சு ரெண்டு சோடியம் இந்த இதுக்கு பேர் தான் என்னது எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸ்டாப் பண்ணி பாருங்க ரியாக்ஷன் வித் அமோனியா இப்ப ஏதாவது ஒரு ஆசிட் வந்துட்டு அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அமைடு ஃபார்ம் பண்ணும் அதாவது இந்த ஓகச்சும் இதுல வந்து ஒரு ஹைட்ரஜனும் என்ன வெளியில போயிரும் வாட்டரா வெளியில போயிரும் ரிமைனிங் உள்ளது என்ன பாருக்கு CH3 COOH இங்க வந்துட்டு H2 வந்துடும் அதாவது NH2 அப்படின்னு வந்துடும் இது பேர் என்னது அமைடு இதெல்லாம் ஆசிட்டோட டெரிவேட்டிவ்ஸ்ல அடுத்ததுல படிப்போம்
இப்போதைக்கு இது அமைட் அப்படினு மட்டும் நான் வச்சுக்கங்க. அடுத்து ரியாக்ஷன் வித் B2O5 அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படினு சொல்றாங்க. இல்லனா கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட்னு சொல்றாங்க. இல்லனா பொட்டாசியம் பைசல்பேட். இது எல்லாமே என்ன நேச்சர் அப்படினு சொன்னா டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை டீஹைட்ரேஷன்? ரிமூவல் ஆஃப் வாட்டர். சரிங்களா? அப்ப இது வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணக்கூடியது. அப்ப இந்த இடத்துல ரெண்டு மாலிக்யூல் எடுத்திருக்கேன், அசிட்டிக் ஆசிட்ல ரெண்டு மாலிக்யூல் எடுத்திருக்கேன். இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்க ஒரு ஹெச் ஓ, வாட்டரா வெளியில போயிடும். ரிமைனிங் என்ன வந்துடும்? CH3 C டபுள் பாண்ட் ஓ ஓ, CH3 C டபுள் பாண்ட் ஓ ஓ அப்படின்னு வந்துட்டு அசிட்டிக் அன்ஹைட்ரடா மாறிடும். ரிமைனிங் உள்ள சேர்த்து எழுதிட்டேன், CH3 CO இந்த ஆக்சன் இங்க CH3 CO எல்லாத்தையும் சேர்த்து எழுதி பேலன்ஸ் கரெக்டா இருக்க மாதிரி எழுதிட்டேன். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? அன்ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் கிளிவேஜ் ஆஃப் COOH குரூப்ல ஒரு அஞ்சு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். ரிடக்ஷன்ல ரெண்டு டைப், பார்சியல் ரிடக்ஷன், கம்ப்ளீட் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன பார்த்தோம்? டீகார்பாக்சிலேஷன், எலக்ட்ரோலைசிஸ், ரியாக்ஷன் வித் அமோனியா, ஃபைனலா டீஹைட்ரேஷன். அதான் ரியேஜென்ட்ஸ் என்ன போடுறோம்? பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஆர் சல்பூரிக் ஆசிட் ஆர் பொட்டாசியம் பைசல்பேட். ஃபோர்த் டைப் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் இன் ஹைட்ரோகார்பன் பார்ட். அதாவது ஹைட்ரோ கார்பன்னா கார்பன் ஹைட்ரஜன் உள்ளது. அதாவது இப்ப அசிட்டிக் ஆசிட் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா CH3 CO OH இதுல தான் பாத்துட்டோம். இதுதான் பாக்கணும் நம்ம இந்த CH3 பார்ட்ல, ஹைட்ரோ கார்பன் பார்ட்ல ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஹெல் ஓல்காட் செலன்ஸ்கி ரியாக்சன், HBZ ரியாக்சன் ஷார்ட்கட்ல சொல்லுவாங்க. அதாவது ஆல்பா பொசிஷன்ல போய் சப்ஸ்டிடியூஷன் பண்றதுக்கு, ஐ மீன் ஹாலஜினேஷன் பண்றதுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்ப ஹாலஜினேஷன்ஸ்னா தெரியும் உங்களுக்கு, குளோரினேஷன் ஆர் புரோமினேஷன் ஆர் அயோடினேஷன் அப்படின்னு போடலாம். Cl2 குளோரினேஷன் ஆர் புரோமினேஷன் ஆர் அயோடினேஷன். இங்க பாருங்க ஆல்பா பொசிஷன், அதாவது ஆசிட் குரூப் இருக்கு வச்சுக்கலாம். ஆசிட்னா COOH குரூப். இந்த கார்பனுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் குரூப், பக்கத்தில் உள்ள கார்பனுக்கு பேர் தான் ஆல்பா கார்பன். இதுக்கு பேர் பீட்டா கார்பன், இதுக்கு பேர் காமா கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல CH3 1-2 இருக்கனால இங்க CH2, 1-2 இருக்கனால இங்கே CH2. இப்படி ஏதாவது ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு இது பேரு பியூட்டனாயிக் ஆசிட். இதோட ரீபார்ட் நேம் பாத்தீங்கன்னா இதோட பேர் என்னதுப்பா? பியூட்டனாயிக் ஆசிட். இதை எடுத்துட்டு நீங்க ஹாலஜினேஷன் செஞ்சீங்கன்னா, குளோரினேஷன் செஞ்சீங்கன்னா, இந்த ஆல்பா பொசிஷன்ல போய் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கு குளோரின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் BCl3 இந்த ரியேஜன் நம்ம போடணும். சரிங்களா? அப்ப குளோரினேஷன் செய்ய போறோம்னால பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடோட குளோரினேஷன் செய்யணும். சரிங்களா? அப்ப இங்க உள்ள ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் இந்த ஹச்சும் சிஎலும் சேர்ந்து வெளியில போயிடும். அதாவது ஆல்பா பொசிஷன், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் உள்ள பொசிஷனுக்கு பேர் தான் என்னதுப்பா? ஆல்பா பொசிஷன். சரிங்களா? அப்ப என்னப்பா ரியாக்ஷன் வந்துடும்? சப்ஸ்டிடியூஷன் அப்படிந்துடும். CH3 CH2 இங்க CH, இந்த இடத்துல போய் குளோரின் சப்ஸ்டியூட் ஆகும். இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பேர் ஒரு குளோரின், ரிமைனிங் உள்ள COOH பார்க்கலாம் அப்படியே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஆல்பா, இதுக்கு பேர் என்ன சொல்லிடலாம்? ஆல்பா குளோரோ பியூட்டோனாயிக் ஆசிட் அப்படின்றதா இதோட ஐயூபாக் நேம். இந்த ஆல்பா பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்துறதுக்கு ஸ்பெஷல் ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது? HBZ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா கண்டிப்பா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா பென்சின் ரிங், அதுல அந்த பென்சின் ரிங்ல தான் நடக்கும். இப்ப அதுக்கு பதிலாக நம்ம அரோமேட்டிக் ஆசிட் எடுத்துக்க போறோம், பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிற போறோம். இந்த பென்சோயிக் ஆசிட்ல இந்த பொசிஷன்ஸ்ல, சரிங்களா, அதுவும் இது வந்துட்டு டைரக்ட் அந்த ஆசிட் குரூப்போட நேச்சர் என்னன்னா மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல உள்ள பொசிஷன் ஆர்த்தோப்பா, அடுத்து உள்ளது மெட்டா, டைரக்டா ஆப்போசிட்ல உள்ளதுக்கு பேர் பேரா. அப்ப இதுக்கு பேரும் ஆர்த்தோ தான். சரிங்களா? பக்கத்துல உள்ளதுக்கு பேர் ஆர்த்தா ஒன்னு, அதுக்கடுத்து உள்ளது மெட்டா, டைரக்ட் ஆப்போசிட்ல உள்ளது பேர் பேரா. அப்ப இது வந்துட்டு என்ன நேச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா COOH குரூப். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் புக்கில் படிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு குரூப்போட நேச்சர், இண்டக்டிவ் எஃபெக்ட் அந்த கான்செப்ட் வச்சு சொல்லியிருப்பாங்க, 11th ஸ்டாண்டர்டில் படித்ததான். சரிங்களா? மெட்டா டைரக்டிங் நேச்சர் COOH குரூப்பில். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் நிறைய ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன். அதில் என்னது? நைட்ரேஷன். அடுத்து என்ன சொல்லுவாங்க? சல்ஃபோனேஷன். அடுத்து என்ன சொல்லுவாங்க? ஹாலஜினேஷன். அடுத்து என்ன சொல்லுவாங்க? நிறைய ஃப்ரிடில் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இது மூணு மட்டும் தான் ரியாக்ஷன்ஸ் போகும். சரிங்களா? நைட்ரேஷன் என்னப்பா? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெட்டா பொசிஷன்ல போய் என்ன குரூப்பை சேர்த்துடணும்? NO2 குரூப் போய் சேர்த்துடணும். சல்ஃபோனேஷன்னா SO3H குரூப் போய் சேர்த்துடணும். ஹாலஜினேஷன்னா CLயோ இல்ல BRயோ இல்ல அயோடினியோ. குளோரினேஷன்னா CL, புரோமினேஷன்னா BR, இதை போய் சேர்த்துடணும். இந்த குரூப்பை போய் அங்க உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த மெட்டா பொசிஷன்ல போய் சேர்த்துட்டீங்கன்னா அதை NO2 சேர்த்தீங்கன்னா நைட்ரேஷன். SO3H குரூப் போய் சேர்த்தீங்கன்னா மெட்டா பொசிஷன்ல சல்ஃபோனேஷன். அடுத்து ஹாலஜினேஷன். சிஎல்ல போய் சேர்த்தீங்கன்னா குளோரினேஷன். புரோமினை சேர்த்தீங்கன்னா புரோமினேஷன். சரிங்களா? இதுல வந்துட்டு நோட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதான் க்வெஸ்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஃப்ரிடில் கிராஃப்ட் ரியாக்ஷன் தான் தெரியும், ரெண்டு டைப் இருக்கு உங்களுக்கு. ஒன்னு பேர் என்னதுப்பா? அல்கைலேஷன், இன்னொரு பேரு அசைலேஷன். ஐ மீன் அல்கைலேஷன்னா CH3 குரூப்போ இல்ல மெத்தில் எத்தில் ப்ரொபைல் குரூப்போ சேர்க்கறதுக்கு பேரு
அல்கைலேசன். அசைலேசன் அசைல் குரூப் தெரியும், CH3CO இந்த குரூப்பை போய் அப்படியே சேர்க்கிறதுக்கு பேர் என்னதுப்பா அசைலேசன். அப்ப இந்த இந்த ஃப்ரெடில் கிளாட் ரியாக்சன் இந்த ஆசிட்ஸ்ல ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரெடில் கிளாட் ரியாக்சன்ஸ் டஸ் நாட் டேக் ஸ்பேஸ், அதான் நாட் பாசிபிள்னு போட்டிருக்கேன். பிகாஸ் என்ன நேச்சர், இதுதான் 2 மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க, எலக்ட்ரான் ரிலீசிங் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். சரிங்களா, அப்ப இந்த இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆசிட் குரூப் இருக்கிறதுனால இந்த அல்கைல் குரூப்பை போய் இது ஈஸியா சேர்த்துக்கிறாது, அல்கைலேசனும் அசைலேசனும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஓரளவுக்கு எல்லாமே எல்லா ரியாக்ஷன்ஸும் பார்த்தாச்சுப்பா, இது நீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இது அதனால நான் எழுதல, ரியாக்ஷன்ஸ் எழுதல, சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன், புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பார்க்க போறோம்ட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.